நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் சிறுத்தை புலி தாக்கியதால் 2 பெண்கள் காயமடைந்தனர், 1 பெண் பலியானார். அதேபோல இந்த மாதம் 4 வயது குழந்தை ஒன்று சிறுத்தையின் தாக்குதலுக்கு ஆளானது. அது மட்டுமின்றி 3 வயது உள்ள பெண் குழந்தையை சிறுத்தை காட்டுக்குள் இழுத்து சென்றது. அந்த சிறுத்தையை 2 நாட்களுக்கு முன் மயக்க ஊசி போட்டு பிடித்த வனத்துறையினர் அதை சென்னை வண்டலூருக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீலகிரியில் பிடிபட்ட சிறுத்தை புலியை தவிர அந்த பகுதியில் மற்றொரு சிறுத்தை புலியின் நடமாட்டம் உள்ளதாகவும், அப்புலியை அப்பகுதி மக்கள் பார்த்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. எனவே உடனடியாக தமிழக வனத்துறைக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கி தற்பொழுது மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் நடமாடி வரும் மற்றொரு சிறுத்தை புலியை உடனடியாக பிடித்து அப்பகுதி மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் நகர பகுதிகளில் போலீஸ் பூத் அமைத்து காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவது போல நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை பூத்துக்களை அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.